மன்னார்குடியில் 38 பள்ளிகளைச் சேர்ந்த 3605 மாணவ மாணவிகளுக்கு 1,41,00,000 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா சைக்கிள்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாந்தா வழங்கினார். மன்னார்குடியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமன் தலைமை தாங்கினார். முன்னதாக மாவட்ட கல்வி அலுவலர் மணிவண்ணன் வரவேற்றார். நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாந்தா கலந்து கொண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 38 பள்ளிகளைச் சேர்ந்த 3605 மாணவ மாணவிகளுக்கு சுமார் 1,41,73,000 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மன்னார்குடி ஒன்றியக்குழு தலைவர் மனோகரன், முன்னாள் நகரசபை தலைவர் சிவா ராஜமணிக்கம், மாவட்ட ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் பொன் வாசுகிராம், கோட்டூர் முன்னாள் ஒன்றியக்குழு தலைவர் ஜீவானந்தம், ஒன்றியக்குழு முன்னாள் துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வம், நகர கூட்டுறவு வங்கித் தலைவர் ஆர்ஜி குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் திருராமேஸ்வரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் சத்துணவு பணியாளராக 40 ஆண்டுகள் பணிபுரிந்து பணி ஓய்வு பெறும் அனுஷியா ராமலிங்கத்திற்கு பள்ளியில் பணி நிறைவு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பாமா கண்ணன் தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர் இளரா முன்னிலை வகித்தார். ஊராட்சி செயலாளர் சிவக்குமார் வரவேற்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வீரமணி, அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் தமிழ்கண்ணன், ஓய்வு பெற்ற உதவி தொடக்க கல்வி அலுவலர் புகழேந்தி, கிராம நிர்வாக அலுவலர் சங்க மாவட்ட பொருளாளர் ராமலிங்கம், பள்ளியின் தலைமை ஆசிரியை சுமதி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியப்பன், சத்துணவு அமைப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் மற்றும் அரசு ஊழியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்தி பேசினர். ஆசிரியை பிந்து நிறைவாக நன்றி கூறினார். மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் விபத்து தடுப்பு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் இரத்த வங்கியை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார். மன்னார்குடியில் செயல்படும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் விபத்து தடுப்பு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் இரத்த வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான தொடக்க விழா நிகழ்ச்சியில் மன்னார்குடி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் விஜயகுமார் தலைமை வகித்தார். மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் உமா முன்னிலை வகித்தார். விழாவில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பங்கேற்று 40,00,000 ரூபாய் மதிப்பிலான விபத்து தடுப்பு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் இரத்த வங்கியை குத்துவிளக்கேற்றி மருத்துவ சேவையை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அமைச்சர் காமராஜ், மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் இரத்த வங்கி தொடங்கப்பட வேண்டுமென்ற 20 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், அதேபோல விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டு அதேபோல விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் எண்ணற்ற உயிர்கள் காக்கப்படும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற சேவை ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் அரசு மருத்துவமனைகளில் தொடங்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்த அமைச்சர் காமராஜ், மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு உடனடி தேவையாக பவர் லாண்டரி வசதி விரைவில் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக மன்னார்குடி அரசு மருத்துவமனை நிலைய மருத்துவர் கோவிந்தராஜன் வரவேற்றார். முடிவில் மருந்தாளுநர் சீனிவாசன் நன்றி கூறினார். விழாவில்
காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் மன்னார்குடி எஸ் ரங்கநாதன், முன்னாள் நகரமன்ற தலைவர் சிவா ராஜமணிக்கம், ஒன்றிய குழு தலைவர் மனோகரன், முன்னாள் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பொன் வாசுகிராமன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் தமிழ் செல்வன் மற்றும் மன்னார்குடியைச் சேர்ந்த அனைத்து சேவை சங்கங்கள் பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னாள் நகரமன்ற தலைவர் கார்த்திகா உத்தமனின் தந்தையும் மன்னார்குடி நகர திமுக முன்னாள் செயலாளருமான ஐயாப்பா தமிழரசனின் 14 ஆண்டு நினைவு தினம் ஜனவரி மாதம் 6 தேதி அனுசரிக்கப்பட்டது. அவரது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஐயாப்பா தமிழரசனின் திருவுருவப்படத்திற்கு திமுகவினர் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மன்னார்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் தன்ராஜ், மன்னை நகர திமுக செயலாளர் வீரா கணேசன், மாநில மாணவரணி துணைச் செயலாளர் மன்னை சோழராஜன், முன்னாள் நகர செயலாளர் ராஜபூபாலன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் மீனாட்சி சூரியபிரகாஷ் உள்ளிட்ட திமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். மன்னார்குடியில் நடைபெற்ற மூத்த குடிமக்கள் பேரவை கூட்டத்தில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பங்கேற்று மூத்த குடிமக்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். மூத்த குடிமக்கள் பேரவை கூட்டத்திற்கு அதன் தலைவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். மூத்த குடிமக்கள் பேரவை நிறுவனர் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். செயலாளர் ராஜேந்திரன் ஆண்டு அறிக்கை வாசித்தார். பொருளாளர் நவநீத கிருஷ்ணன் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்தார். கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பேசினார். தொடர்ந்து காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க செயலாளர் மன்னார்குடி ரங்கநாதன் பேசினார். மன்னார்குடியில் சாலையோர பூங்காக்களை அமைக்க வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்டுள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும், ரேஷன் கடை பொருட்களை மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு வந்து வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பக்தவச்சலம், அனந்தநாயகி மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் மாரியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக செயற்குழு உறுப்பினர் பக்கிரிசாமி நன்றி கூறினார்.